ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்வழியில் மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஹேர் டே வந்து ரொம்ப ரொம்ப காமன், எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கங்க. 40 வயசு மேலானாலே எல்லாருமே ஹேர் டே யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பழக்கமாக போயிட்டு. யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணுறதுனால வந்து ஹேரோட திக்னஸ் குறையும், பிரிட்டில் ஆகும், ஹேர் லாஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் சிலருக்கு வந்து அலர்ஜி ஆகும், நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து ஒத்துக்கிடுது, சிலருக்கு வந்து அலர்ஜி ஆகுது. அப்படி அலர்ஜி வர்றவங்க மட்டும் அந்த ஹேர் டேக்கு பதிலாக வந்து டெம்பரரி டே ஹேர் டே, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹேரை வந்து கலர் மாற்றும், ஆனால் அது டெம்பரரி. நீங்கள் ஷாம்பு போட்டு தலை குளிச்சிங்கன்னா உடனடியாக போயிடும். ஸோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டும்தான் இது வந்து போட்டுக்கிடலாம். அந்த மாதிரி இதை வந்து நான் சில இது மெயினாக ஃபஸ்ட்டு ரொம்ப காமனாக இதுக்கு வந்து ஹென்னான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மருதாணி இது வந்து இலையா நீங்கள் அரைச்சி இது பண்ணலாம். மருதாணி இலையோடய கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வந்து கற்பூரவல்லி இலை, இது எல்லாமே வச்சு அரைச்சி 20 to 30 minutes வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒயிட்டாக இருக்காது, ப்ரௌன் கலரில் வரும். இல்லைன்னா ஒரு சிவப்பு மாதிரி, ஒரு ப்ரௌனிஷ்ஷு, ரெட்டிஷ் ப்ரௌன் அப்படிம்போம்ல அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இல்லை கருப்பு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, இது பார்த்துருந்தா தெரியுதா உங்களுக்கு, எல்லாருக்குமே இது தெரியும், பேர் சொல்லாததும்பாங்க வசம்பும்பாங்க. இந்த வசம்பை ஒரு குட்டி விளக்கில், அகல் விளக்கில் இது பண்ணி கம்ப்ளீட்டாக இது வந்து சீக்கிரம் எரியுங்க, நல்லா அழகாக எரியும். அந்த மாதிரி எரிஞ்சு கம்ப்ளீட்டாக இது கார்பன் ஆகிற மாதிரி, கருப்பாகிற மாதிரி இது பண்ணி அதை வந்து ஒரு சின்ன இடிகள் வச்சுருப்பீங்களே வீட்டில், எல்லாருமே வந்து ரசம் பண்ணுறதுக்குலாம் எல்லாம் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி இதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க, கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அந்த பவுடரை வந்து கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா வந்து கோகோனட் ஆயில், எந்த ஆயில் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதில் போட்டு வந்து ஓவர் நைட் ஊற வச்சு. இப்போ நீங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே பண்ணி வச்சுருங்க. பண்ணி வச்சுட்டு நான் போகும்போது கரெக்டாக எல்லாமே எடுத்து இது பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாங்க, எந்த ஒரு இதுவும் இருக்காது, பாதிப்பு இருக்காது, எந்த பின்விளைவு இருக்காது, எந்த அலர்ஜிக்கு இது இருக்காது, சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று டெம்பரரி, இது வந்து அடுத்து நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா போயிடும், அவ்வளோதான், அது ஒன்று தான் இதில் வந்து. அதுக்கப்புறம் வந்து சிறு குழந்தைங்களுக்கு வந்து இதை வச்சு கண் மை எழுறது, பொட்டு வைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லா இது பண்ணலாம், ரொம்ப சேஃப் இது. இது வந்து பயங்கர ஒரு சேஃபானது, குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜிங்கிறதுக்கு வார்த்தையும் கிடையாது, பயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பொட்டு சிலர்லாம் வந்து இப்படி அழுத்தம் இவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க, இதில் வந்து எந்த எவ்வளோ பெரிய பொட்டு வச்சிங்கனாலுமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. இது வந்து ஆக்சுவலாக நல்லது தான் பண்ணும் இது, அதனால் வந்து அந்த மாதிரி டெம்பரரி இது. அடுத்து வந்து லிப்ஸ்டிக், இப்போ தான் சிறு குழந்தைங்களே வந்து லிப்ஸ்டிக்கு நெயில் பாலிஷ்லாம் போடுறாங்க. நான் போடுறது வந்து தப்புன்னு எதையுமே சொல்ல மாட்டேங்க, அஸ்லாங்கஸ் உங்களுக்கு நல்லா சேர்ந்து கிடிச்சு உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து வரல அப்படின்னா நீங்கள் வெல் அண்ட் குட், கலர் கலர் தான் போடுங்க, அழகழகாக என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவே லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், அது வேண்டானே சொல்ல மாட்டேன். அஸ்லாங்கஸ் உங்களுக்கு அலர்ஜி ஆகுதா அந்த நேரங்களில் மட்டும் அக்செப்ட் இட், அலர்ஜி வந்தாலும் போடுவேன்னு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா 1 or 2 times வந்து மைல்டாக வரும், ஒரு 3rd, 4th time வரும்போது இட் வில் பி வெரி சிவியர். அதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வரலும் உங்களுக்கு அந்த அளவு தேவை இது பண்ண வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம் நீங்கிறக்காக தான் பேசுறது. அலர்ஜி இல்லாதவங்க எதுனாலும் போடலாம், எப்படினாலும் இது பண்ணலாம், பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம், நெயில்ஸ் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணலாம், லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், மஸ்காரா யூஸ் பண்ணலாம், ஷேடு யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கு வந்து ஃபோமேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபியூமேஜ் எதுனாலும் பண்ணலாங்க. அது எல்லாமே அஸ் லாங் அஸ் இட் இஸ் அக்செப்டபிள் பை யுவர் ஸ்கின், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அது பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாத வரலாம் நீங்கள் எதுனாலும் இது. ஏன்னா இது எல்லாமே வந்து கெமிக்கல், ஹெர்பல்னு போட்டிருப்பாங்க, பட் இந்த கெமிக்கல் வந்து பிக்மெண்ட் பூரமே வந்து கெமிக்கல் தாங்க, கெமிக்கல் தான் வந்து, அது வந்து மெயினாக வந்து டைட்டானியம் ஆக்சைடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் வந்து சிலருக்கு சேர சிலருக்கு சேராது, சேர்ந்துக்கிடுச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்படி சேராதவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ லிப்ஸ்டிக் பதில் பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட்டை வந்து எடுத்து நல்ல ஒரு மிக்சியில் அடித்து அதை வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் எடுத்து அதில் வந்து இந்த கொக்கோ பட்டர்னு விற்கும், அதாவது வெஜிடபிள் பட்டர், மற்றதெல்லாம் வந்து மில்க்லேருந்து எடுக்கிறது தான் வந்து ஆர்டினரி பட்டர், இந்த கொக்கோ பட்டருங்கிறது வெஜிடபிள்லேருந்து எடுக்கிற பட்டர். அந்த பட்டரையும் போட்டு நீங்கள் காய்ச்சி நல்லா திக்காக ஒரு செமி சாலிடாக வந்ததை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சொலிடிஃபை ஆகிடும், அதை வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எடுத்து போட்டுட்டு போகலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க, எந்த இதுவுமே பண்ணாது, சிறு பிள்ளைகளுக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து கலர் வந்து ஷேட்ஸ் வந்து கிடைக்காது, ஒரே ஷேடு தான், ரெட்டு மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த கலர் இதில் வந்து கலர் வந்து இது பண்ண முடியாது. அந்த கலர் சேர்க்கணுன்னா கண்டிப்பாக கெமிக்கல் சேர்க்கணும், அப்போ கலர் சேர்ந்திங்கன்னா மோஸ்ட்லி சிலருக்கு சேரும் சேராது. நீங்கள் இல்லை அந்த கலரை வந்து சில இது என்ன சும்மா இது பண்ணணும்னா அதில் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணி நீங்களே உங்களுக்கு ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம்,
ஆனால் இது வந்து கேரண்டி கிடையாது. இப்போ இதில் வந்து ஒன்லி பீட்ரூட்னா ஒன்லி ரெட்டு மட்டும் கிடைக்கும், அந்த ரெட்டுக்கு வந்து நாங்கள் கேரண்டி. ஏன்னா ஒன்லி பீட்ரூட் ஜூஸ் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து உண்டு பண்ணாது. அதுவும் கொக்கோ பட்டர் ரொம்பவே காமனாக வந்து அக்செப்டபிள் இன்கிரீடியன்ஸ், அதனால வந்து அது வந்து ரொம்ப வந்து எதுவுமே பண்ணாது. ஸோ அந்த மாதிரில இது பண்ணலாம் லிப்ஸ்டிக்கு. அதே மாதிரி இந்த மஸ்காரா இது பண்ணுறதுல வந்து நான் இந்த இப்போ ஹேர் டேக் சொன்னேன் இல்லையா, அதே இதில் வந்து ஐப்ரோ ஐ லைனர் மஸ்காராக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்லி திங் கொஞ்சம் குயர் எடுத்துக்கணும். அந்த இதெல்லாம் வந்து உடனடியாக நீங்கள் இது பண்ணீங்க கொஞ்சம் ஸ்மஜ் ஆகுங்க. அதாவது அந்த இதுலலாம் இது பண்ணால் ஒரு தடவை போட்டுட்டு நீங்கள் என்னென்னாலும் பண்ணாலும் வந்து கொஞ்சம் கூட வந்து அது இழுவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் ஸ்மஜ் ஆகும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எக்ஸ்ட்ராவாக ஒரு வந்து அதை ரொம்ப வந்து இது பண்ணாமல் பார்த்துக்கிடணும். அது ஒன்று தான் வந்து இதில் வந்து இது. ஆனால் சிறு குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக வந்து எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க. நீங்கள் ப்ரொலாங்காக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் பண்ணுங்கள், மற்றபடி வந்து அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், என்ன மாதிரி இருக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிறு குழந்தைகளே சிலர்லாம் வந்து ப்ரீமெச்சூர் கிரேயிங் சொல்லுவோம், ஒரு 10th படிக்கும்போதே என்கிட்டயே நிறைய பேஷண்ட் வந்திருக்காங்க 10th படிக்கும்போதே இதாகன்னு. அதுக்கு வந்து மெயினாக வந்து சத்து குறைவுனாலும் இருக்கலாம், மெயினாக ஊட்டச்சத்து குறைவுனாலும் இருக்கலாம். அடுத்து நாங்கள் பார்க்க சொல்கிறது தைராய்டு பாருங்கன்னு சொல்லுவோம். தைராய்டு டெஸ்ட் பண்ணுறீங்க நார்மலாக இருக்கு அப்படிங்கும்போது, நல்ல சத்தான உணவுகள் ப்ளஸ் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் வித் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்க மாதிரி சிங்க் செலினியம் கலந்த மாதிரி ஒரு மாத்திரை ப்ளஸ் இந்த இதெல்லாம் நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் விளக்கெண்ணெய் தடவிக்கோங்க. அதே மாதிரி இந்த நான் சொல்கிறத வந்து அப்பப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கெலாம் இது பண்ணிங்கன்னா அவங்க பிறலாங்க சின்ன வயசுலேருந்தே போடுறதுன்னா எவ்வளோ வருஷம் போட்டுகிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு அது வித்தியாசம் தெரியாது, லாங்காக வந்து கம்யூனிட்டியாக இது பண்ணும்போது ரொம்ப சைட் எஃபெக்ட் வராது, பாதிப்புகள் வந்து ரொம்ப குறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து அந்த மாதிரி நேரங்களில் வந்து பயன்படுத்திக்கிடலாம், உபயோகப்படுத்தலாம். சிறு குழந்தைங்கள்லேருந்து அவங்க டை இது பண்ணி பழகுனாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால, இது ஒரு மாற்று இதாக வந்து இதை வந்து நீங்கள் இது பண்ணி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் வந்து நல்லா புரியுங்க. உண்மையிலே இது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அவ்வளோதான், 20-25 நிமிஷம் எடுக்குங்க. உங்களுக்கு மார்னிங்கே வந்து எல்லாமே முந்தின நாளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு நல்லா ஹெட் பாத் எடுத்துகிட்டு நல்லா தலை உணர்ந்த பிறகு அழகாக இதை தேய்ச்சி போனீங்கன்னா யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு ரொம்ப நல்ல இது. இதை வந்து பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதனால் பின்விளை மெயினாக சைட் எஃபெக்ட்டுங்க, இதுக்கு வந்து சைட் எஃபெக்ட் கிடையாது. ஏன்னா வசம்பு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, வசம்பு வந்து சிறு குழந்தையிலேருந்தே எல்லாமே கையில் வந்து அந்த வசம்பு இது பண்ணி கட்டி இது பண்ணியிருப்பாங்க, அப்புறம் இதை வந்து பொடி பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, இது வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த நேரமும் பெர்மனெண்ட்டு ஹேர் டையை யூஸ் பண்ணாமல் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆச்சுலாம் ரியாக்ஷன் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக அது ரியாக்ஷன் வந்தால் என்ன திரும்ப வரும், இந்த இடத்துல பூரா அலர்ஜி மாதிரி வரும், ஒரு புள்ளி புள்ளியாக வர மாதிரி வரும், ஊரல் வரும், அதுக்கப்புறம் வந்து கை காலில் கை யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ கை ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் அலர்ஜிக் ரியாக்ஷன் வர மாதிரி வரும். சின்ன சின்ன குட்டி குட்டி கோப்பலம் தான் வரும், வேறு ரொம்பலாம் பயப்படுற மாதிரி எதுவும் வராது, இவ்வளோதான் வரும். ஆனால் கண்டிப்பாக வந்து அலர்ஜிக் டெண்டன்சி உள்ளவங்களுக்கு மட்டும்தாங்க. ஸோ அலர்ஜிக் டெண்டன்சி உள்ளவங்களுக்கு ஒரு மாற்று இதாக இதை இது பண்ணுறேன். அடுத்து வந்து லிப்ஸ்டிக்கும் வந்து லிப்புக்கு வந்து ரொம்ப நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குங்க. நீங்கள் அதை ஒரு தடவை வீட்டில் பண்ணி பாருங்கள். நான் இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சுட்டு அதை வச்சு தான் சொல்கிறேன் சரியா. கொக்கோ பட்டர் வாங்கிக்கோங்க, அது வந்து கடைகளில் சொல்லி அது வந்து வெஜிடபிள்லேருந்து கிடைக்கிற பட்டர், மற்ற நம்ம இந்த மாடு பால் அதில் அந்த மாதிரி வராது, இது வந்து வெஜிடபிள் ஃபேட். ஸோ இன்னும் நமக்கு கூடுதலாகவே இதாகும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். அடுத்து வந்து இந்த பி வேக்ஸு அந்த மாதிரிலாம் கிடச்சதுன்னா, அப்புறம் ரெசின்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நெயில் பாலிஷ்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து மருதாணி தான், மருதாணி மருதாணி மருதாணி. அது வந்து சின்ன குழந்தையிலேருந்து அந்த பிள்ளைங்களை போட்டு பழகுனீங்கனாலே அதுவே ரொம்ப நல்லதுங்க. ஒரு வீக்லி ஒன்ஸு இல்லைனா வந்து ஒரு சம்மர் சம்மர்லலாம் நல்லாவே பிடிக்காது, ஆனாலும் நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லேசர் தான் என்ன லைட் கலராக ஆரஞ்சு ஷேட்னு வச்சுக்கலாம். அதனால் வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து மருதாணிக்கு வந்து நெயில் பாலிஷ்க்கு பதிலாக வந்து மருதாணி தான், அதுக்கு வேறு நேச்சுரல் இதெல்லாம் வந்து தெரியாது. இருக்குதா என்னென்னு தெரியல, நாங்கள்லாம் ட்ரை பண்ணதில்லை. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லான்ற விட எனக்கு என் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட்டிவ் வந்து மருதாணி தான். நான் எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணி நான் இது பண்ணதை மட்டும்தாங்க சொல்கிறேன், அதே மாதிரி சில புக்கில் வாசித்ததை வச்சு தான் சொல்கிறேன். மற்றபடி வந்து இதில் ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் இது எதுவுமே கிடையாது. தைரியமாக நீங்கள் வந்து பண்ணலாம், பண்ணிவிட்டு ஏதாவது தேவைனாலுமே எனக்கு வந்து சொல்லலாம், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை தெரியப்படுத்திட்டு என்ன எது நீங்கள் விவரமும் கேட்டுக்கிடலாம். அடுத்தபடியாக வந்து இந்த கைக்கு காலுக்கு போடுறது எல்லாமே பார்த்தாச்சு. அப்புறம் இந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்புறம் இந்த ஒன்டேக்கு வந்து இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஆஸ் வெல் அஸ் அந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன்லாம் வந்து நல்லாவே எடுத்து செய்கிறாங்கங்க, ரொம்ப சந்தோஷம்தான் இது. ஆனால் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் முடியுது இல்லையா, முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்த உடனே சிரமமே பார்க்காம வெண்ணி வைங்க, நல்லா வெண்ணி வச்சு அழகாக அதை கம்ப்ளீட்டாக ஃபேஸை வந்து உடனடியாக நல்லா எடுத்துருங்க.
சரியா? அந்த ஃபேஸை மட்டும் முத பண்ணிட்டு கூட படுத்துட்டு ஹேர் கூட மறுநாள் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ்க்கு மட்டும் உடனடியாக வந்து ஒரு இது கொடுத்துருங்க. அது பண்ணுனீங்கன்னா தான் ரொம்ப நேரம் அது வந்து முகத்தில் இருக்கிறதுனால ஸ்கின்ல வந்து ரொம்ப நேரம் இல்லாமல் இதாகும். அதனால வந்து முடிந்த அளவு எவ்வளவு விரைவில் அந்த மேக்கப்பெல்லாம் வந்து கலையிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த ஸ்கின் வந்து ப்ரொடெக்டிவ், அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். அதனால வந்து கண்டிப்பாக இதை வந்து உடனடியாக பெற்றோர் தான் வந்து இதை கவனிக்கணும். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றீங்க, வந்த உடனே நல்லா வெந்நீர் வைக்கிறீங்க, அந்த வெந்நீரில் லேசாக இது பண்ணலாம். அடுத்து வந்து பஞ்சில் வந்து சுத்தமான பன்னீர் வாங்கிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு வந்து பன்னீரும் சந்தனமும் சொல்லி வச்சு சுத்தமானது சுத்தமானது நேச்சுரல் இது ஒரிஜினல் இது இந்த மாதிரி இந்த ரெண்டு வீட்டில் இருந்த நல்ல குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின்னு பன்னீர் மட்டும் தனியாக வந்து பஞ்சில் இது பண்ணி கண்ணுக்கு கீழே முகத்துலேயே நல்லாவே தடவிட்டு படுக்கலாம் படுக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பன்னீரும் சந்தனமும் கலந்து நல்லா லேசாக டைல்யூட் பண்ணி அப்படி பூசிட்டே நல்லா கம்ப்ளீட்டாக பூசிட்டே படுக்கலாம். அப்புறம் உரசின மஞ்சள் இருந்தேன்னா மஞ்சள் மட்டும் நல்லா பூசலாம். மஞ்சள் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸ்க்கு வந்து இது பண்ணி அந்த இதுவும் பண்ணலாம். நைட் ஒரு 20-30 minutes வச்சுட்டு கூட முகத்தை கழுவிட்டு படுக்கலாம். இல்லை நைட்டு போட்டு அப்படியே படுத்துட்டு காலையில் எழுந்து கூட வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனாலயே வந்து உண்மையிலேயே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப பொலிவுடனும் அழகுடனும் சுருக்கம் இல்லாத இள வயதினை போன்ற ஒரு தோற்றமுடைய ஸ்கின்னை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.